ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் நிவிதா இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பேஜ் நம்பர் எயிட்டி பி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்ட் டூ லெசனில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபர் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஆக்ஸோ ஆசிட்ஸ்னால் என்னதுன்னா ஆசிட் தட் கண்டெயின்ஸ் ஆக்சிஜன் ஸோ அந்த ஆசிடில் வந்து என்ன இருக்கும் ஆக்சிஜன் இருக்கும் ஸோ சல்ஃபர் வந்து நிறையா ஆக்சோ ஆசிட்ஸை ஃபார்ம் பண்ணுது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் தான் ஓகே சம் ஆசிட்ஸ் லைக் சல்ஃபரஸ் டைத்தியோனிக் ஆசிட்ஸ் இதெல்லாமே வந்து சால்ட்டாக இருக்கிறதுல நல்லா தெரியும் ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரீ ஆசிட் மாதிரி இருக்கும்போது அது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும் அதை நம்மளால் வந்து ஐசோலேட் பண்ண முடியாது ஸோ மோஸ்ட்லி அது வந்து சால்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இப்போ நம்ம வந்து இதோட ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி வரைகிறது அந்த சல்ஃபர் வித் ஆக்ஸா ஆசிட்ஸோட ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி வரைகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா சல்ஃபரஸ் ஒன்று இன்னொன்று சல்ஃபியூரிக் ஆசிடும்னு சல்ஃப்யூரிக் ஆசிட் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சு

ஓகே இதில் நம்ம எப்படி வந்து மற்ற இதெல்லாமே எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சல்ஃபரஸ் ஆசிடோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வரைகிறது ஹெச் டூ த்ரீ அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஒரு சல்ஃபர் தானே இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சல்ஃபர் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும் ரெண்டு ஆக்சிஜன் இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு ஓஹெச் இங்கே ஒரு ஓஹெச் போட்டுக்கலாம் இப்போ பேலன்ஸ் வந்து ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும் இருக்கும் அதை மட்டும் டபுள் பாண்டில் எழுதணும் ஓகேவா ஒரு சல்ஃபர் எழுதிட்டீங்க ரெண்டு ஓஹெச் ரெண்டு ஓஹெச் இருக்கும் ஸோ அதை ஓஹெச் ஓஹெச்னு எழுதிட்டீங்க இப்போ ஒரு ஆக்சிஜன் இருக்கும் அது டபுள் பாண்டோன்னு எழுதிடுங்க ஸோ இதுதான் என்னன்னா சக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சல்ஃபரஸ் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் அடுத்தது சல்ஃபியூரிக் ஆசிட் எச் டூ எஸ் ஃபோர் ஃபோர் அப்படின்னு சொல்லும்போது சல்ஃப் எஸ் ஒன்று இருக்கா ஒன்று எழுதிடுங்க அதுக்கப்புறமேட்டு ஓஹெச் ஓஹெச் அப்படின்றது வருமா ஸோ ஓஹெச் ஓஹெச் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து இன்னும் ரெண்டு ஆக்சிஜன் இருக்கும் ஸோ அதை டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ அப்படின்றத போட்டுருங்க ஓகேவா திஸ் இஸ் ஒட் സൾഫ്യൂരിക് ആസിഡോടെ സ്ട്രക്ചർ ഓക്കെ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியோத்தியோனஸா ஆசிட் ஃபைரோசல்ஃபரஸ் ஆசிட் தியோசல்ஃபரஸ் ஆசிட் இது எல்லாமே வந்து ஓயுஎஸ் 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 அந்த மாதிரி முடியுது இல்லையா அதுக்கப்புறமேட்டு சல்ஃபியூரிக் ஆசிடில் பார்க்கும் போது தியோசல்ஃபியூரிக் ஆசிட் ஃபைரோசல்ஃபியூரிக் ஆசிட் பெராக்சிமோனோ சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்றது வரும் இன்னும் ரெண்டு என்னென்னா பெராக்சிடைசல்ஃபியூரிக் ஆசிட் டியோத்தியோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம் டியோதியோனஸ் ஆசிட் வந்து ஹைப்போசல்பரஸ் ஆசிட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேவா அதுக்கும் அதுக்கும் ஒரே ஃபார்முலா தான் இப்போ ஒரு ஒரு ஹிண்ட் மாதிரி இருக்கு என்ன அப்படின்னா டைத்தியோனோ அல்லது வந்து ஹைப்போ அந்த மாதிரிலாம் வந்துன்னா டூ இன்டூ ஆசிட் மைனஸ் ஹெச் டூ ஓட்டுன்னு போடலாம் பைரோ அப்படின்னு வந்துச்சுன்னா டூ இன்டூ ஆசிட் மைனஸ் எச் டூ ஓன்னு போடலாம் தியோனு வந்துச்சுனா ஒரு சல்ஃபர் அதிகமாகவும் ஒரு ஆக்சிஜன் வந்து கம்மியாகவும் எடுக்கணும் சரியா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹைப்போ தான் அப்போ அதோடய என்னது டூ இன்டூ ஆசிட் டூ இன்டூ ஆசிட் மைனஸ் ஹெச் டூ ஓ டூ அப்படின்னு சொல்கிறது இப்போ இதில் ஆசிடாக நம்ம எடுத்துருக்கிறது என்னது ஹெச் டூ த்ரீ தான் அப்போ டூ இன்டூ ஹெச் டூ ஓ த்ரீ மைனஸ் ஹெச் டூ ஓ டூ அப்படின்னு வரும் ஸோ டூவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஹெச் ஃபோர் எஸ் டூ ஓ சிக்ஸ் அப்படின்றது வந்திருக்கும் மைனஸ் ஹெச் டூ ஓ டூ மைனஸ் பண்ணிங்கன்னா ஹெச் டூ எஸ் டூ ஓ ஃபோர் அப்படிங்கிறது வந்திருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஸ்ட்ரக்சர் வரைய போகிறோம் சரியா ஸோ இப்போ வந்து சல்ஃபர் வந்து ரெண்டு இருக்குது ஸோ நான் சல்ஃபர் ரெண்டு போட்டுக்கிறேன் ஹைட்ரஜனும் ரெண்டு இருக்கு ஆக்சிஜனும் ரெண்டு இருக்குது ஸோ இங்கே வந்து ஒரு ஓஹெச் வரும் இங்கே வந்து ஒரு ஓஹெச் வரும் பேலன்ஸ் வந்து ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது ஸோ அதனால் இங்கே ரெ இங்கே இங்கே ரெண்டு இங்கே ரெண்டுன்னு போட்டுக்கிறேன் ஓகேவா ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து பாண்ட் ஃபார்ம் ஆயிடும் இதுதான் என்னது என்னது தியோனஸ் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் ஓகேவா முதல்ல இது இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஃபார்மேட் மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆசிட்னா தியோனஸ்னா நீங்கள் சல்ஃபரஸ் ஆசிட் தான் எடுக்கணும் அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா வந்துடும் அதுக்கு பிறகு நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் எப்போவுமே வந்து இது இதுதான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை அடுத்தது பைரோ சல்ஃபரஸ் ஆசிட்னா அதுக்கான இது என்னது டூ இன்டூ ஆசிட் மைனஸ் ஓ தான் நம்ம மைனஸ் பண்ணணும் அப்போ வந்து டூ இன்டூ ஆசிட்னு என்னது டூ எஸ்ஓ த்ரீ Minus H2O H2S2O6 minus H2O H2O சாரி ஹெச் ஃபோர்னு வரும் இல்லையா டூ இன்டூன் பண்ணும்போது அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஹெச் டூ எச் டூ ஓ ஃபைவ் அப்படிங்கிறது வந்திருக்கோம் இதுதான் என்னது பைரோசல்ஃபரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்கிறது ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் வரைய போகிறோம் முதல்ல ரெண்டு சல்ஃபர் இருக்குது ரெண்டு சல்ஃபர் ரெண்டு ஆக்சிஜன் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும் ஸோ அதனால் ஓஹெச் ஓஹெச் அப்படின்னு எழுதிக்கிறேன் அப்புறமேட்டு பேலன்ஸ் மூணு ஆக்சிஜன் இருக்கும் உங்களுக்கு அதை என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ஒரு ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆக்சிஜன் வரும் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் ஓகே ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தடவை பா திருப்பி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே ரெண்டு சல்ஃபர் இருக்கு அதை போட்டுட்டீங்க ஓஹெச் ஓஹெச் போட்டுருவீங்க இப்போ பேலன்ஸ் மூணு ஆக்சிஜன் இருக்கும் ஸோ அதை வந்து இந்த மாதிரி போட்டுறீங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்ஃபரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்றது ஸோ இதுக்கான ஃபார்மேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சல்ஃபர் அதிகரிக்கும் ஒரு ஆக்சிஜன் கம்மியாகும் அப்போது அப்போ இருந்து ஒரு சல்ஃபர் அதிகரிச்சதுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எஸ் டூன்னு வரும் ஒரு அப்புறம் ஹைட்ரஜன் தான் இருக்கும் ஒரு ஆக்சிஜன் வந்து கம்மியாகுது அப்போ ஓ டூ அப்படின்னு வந்திருக்கும் அப்போ ஹெச் டூ எஸ் டூ ஓ டூ அப்படிங்கிறத எனது தியோசல்ஃபரஸ் ஆசிடோட ஃபார்முலா இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சல்ஃபர் எழுதிக்கோங்க ஓஹெச் ஓஹெச் ரெண்டு இல்லையா அது சொன்னால் ஓஹெச் இங்கேயும் ஒரு ஓஹெச் அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஒரு சல்ஃபர் இருக்கும்ல அது வந்து டபுள் பாண்ட் எஸ் அப்படின்னு எழுதிடுங்க ஸோ இதுதான் எனது தியோசல்ஃபரஸ் ஆசிடோட ஃபார்மேட் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட்கானது தியோ சல்ஃபியூரிக் ஆசிட் பைரோ சல்ஃபியூரிக் ஆசிட் இதெல்லாமே பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம தியோ அப்படின்னா என்ன சொன்னோம் ஒரு சல்ஃபர் அதிகரிக்கும் ஒரு ஆக்சிஜன் குறையும்னு சொன்னோம் அதே மாதிரி சல்ஃப்யூரிக் ஆசிடில் ஒரு சல்ஃபர் அதிகரிச்சு ஒரு சல்ஃபர் அதிகரிக்குது ஒரு ஆக்சிஜன் குறையுது அப்படின்னா ஹெச் டூ எஸ் டூ ஓ த்ரீன்னு வரும் ஏன்னா சல்ஃப்யூரிக் ஆசிடோட ஃபார்ம் என்னது ஹெச் டூ எஸ் ஓ ஃபோர் அப்படின்னு சொல்கிறது ஸோ இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் ஸ்ட்ரக்சர் வரைய போகிறோம் தியோசல்ஃப்யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சல்ஃபரை எழுதிக்கலாம் ஓஹெச் ஓஹெச் அப்படின்றது இருக்கா ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா ஓஹெச் ஓஹெச் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஒரு ஆக்சிஜன் இருக்கும் ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கிற ஆக்சிஜன் எங்கேயும் பேலன்ஸ் இருக்கிற இன்னொரு சல்ஃபரை இந்த இடத்துலையும் போட்டுக்கிறேன் திஸ் இஸ் வாட் தி ஸ்ட்ரக்சர் இதை பார்க்கும்போது உங்களுக்கு முதலே ரெண்டு ரெண்டு சல்ஃபரை போட்டுடலாமா அப்படின்றது தோணும் ஃபஸ்ட்டு திங் நீங்கள் அந்த ஹைட்ரஜன் ஆக்ஸிஜனையும் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா செக் பண்ணிவிட்டு ஓகே எஸ் இருக்குது மெயினாக வந்து சல்ஃபியூரிக் ஆசிடில் வந்து எஸ் டபுள் எஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எஸ் டபுள் பாண்டியஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஹிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா நெக்ஸ்ட்டு வந்து பைரோ சல்ஃபியூரிக் ஆசிடை பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைரோசல்ஃபியூரிக் ஆசிட்னு என்னது டூ இன்டூ ஆசிட் மைனஸ் ஹெச் டூ ஓன்னு வரும் அப்போ டூ இன்டூ இங்கே இருக்கிற ஆசிட்னு பார்க்கும்போது ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் மைனஸ் ஹெச்டூன்றது வந்திருக்கும் அப்போ ஹெச் ஃபோர் எஸ் டூ ஓ எயிட் மைனஸ் ஹெச் டூ வரும் அப்போ டூ ஸ் ஓ செவன் அப்படிங்கிறது தான் திஸ் இஸ் ஒட் தி ஃபார்முலா ஃபார் பைரோசல்ஃபியூரிக் ஆசிட் வி ஆர் கோயிங் டு ட்ரா திஸ் ஸ்ட்ரக்சர் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து செவன் இருக்குது அப்போவே நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணிடலாம் என்ன அப்படின்னா இப்போ வந்து இங்கே வந்து ரெண்டு சல்ஃபர் எழுதிக்கோங்க இப்போ ஹைட்ரஜன் ரெண்டு இருக்கும் ஆக்ஸிஜனும் ரெண்டு இருக்கும்ல அப்போ ஓஹெச் ஓஹெச் அப்படிங்கிறது வந்துடும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் ஸோ டோட்டலாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆக்சிஜன் இருக்குது அப்போ இன்னும் நமக்கு செவன் ஆக்சிஜன் தேவை இல்லையா அதனால் நான் இதுக்கு நான் அடுவில் போட்டுக்கிறேன் நீங்கள் அந்த செவனுன்னு வந்தோன்னே லைட்டாக கெஸ் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க ரெண்டா ரெண்டு சல்ஃபர் போடுறீங்க ரெண்டா ஹைட்ரஜன் இருக்கறனால ஓஹெச் ஓஹெச்ன்னு போட்டுறீங்க அதுக்கப்புறம் பேலன்ஸ் நாலு இது இடத்துலையுமே ஆக்சிஜன் போட்டிருங்க அப்போ பேலன்ஸ் இன்னும் ஒன்று இருக்கும் ஸோ சல்ஃபருக்கு சல்ஃபருக்கு இடையில் போட்டுருங்க திஸ் இஸ் வாட் பைரூ சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறது அடுத்தது வந்து பெராக்சி மோனோ சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றுமே இல்லை இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குல்ல இதில் ஹெச் எடுத்துகிட்டு நீங்கள் ஓஹெச் அப்படிங்கிறத போடணும் சரியா ஸோ எஸ்ஸு டபுள் பாண்டோ டபுள் பாண்ட் ஓ இந்த சைடு ஓஹெச் இந்த சைடில் ஓ இந்த ஹெச் எடுத்துகிட்டு ஓஹெச் போடணும் இப்போ கேல்குலேட் பண்ணி பாருங்கள் ஹைட்ரஜன் வந்து ரெண்டு இருக்குது ஓகேவா சல்ஃபர் ஒன்று இருக்குது ஆக்சிஜன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆக்சிஜன் இருக்குது ஸோ ஃபைவ் ஆக்சிஜன் ஸோ திஸ் இஸ் வாட் பெராக்சி மோனோ சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபார்முலா ஓகேயா ஒன்றும் இல்லை சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குல்ல அதுலேருந்து ஒரு ஹெச் எடுத்துகிட்டு ஓஹெச் அப்படிங்கிறத போடணும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெராக்சி டை சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது இதில் என்ன செய்யணும்னா இந்த பெராக்சி மோனம் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குல்ல அதை வந்து டூ டைம் எழுதிக்கோங்க அப்போ உங்களுக்கு என்னாகும் ஓஹெச் சல்ஃபர் டபுள் பாண்ட் ஓ டபுள் டபுள் பாண்ட் ஓ ஓஹெச் அப்படின்னு வரும் திருப்பி இதையே நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணிக்கோங்கன்னா ஓஹெச் ஓ சல்ஃபர் டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ ஓஹெச் அப்படின்னு வரும் இப்போது இதிலேருந்து ஹெச் டு ஓ டூவை ரிமூவ் பண்ணுங்கள் அப்போ இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் என்ன வரும் ஓ ஓஹெச் சல்ஃபர் டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ ஓ ஓ நெக்ஸ்ட்டு சல்ஃபர் டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ ஓஹெச் அப்படிங்கிறது வரும் இதுதான் என்னென்னா உங்களுக்கு டை டைசல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறது ஓகேவா ஸோ பெராக்சி சல்ஃபியூரிக் மோனோ சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்திருப்பீங்க இப்போ டைசல்ஃபியூரிக் ஆசிட்னா அதையே வந்து டூ டைம்ஸ் எடுத்துகிட்டு ஹெச் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க இப்போ இதோட அந்த ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலி எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது ரெண்டு சல்ஃபர் இருக்குது ஆக்சிஜன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஆக்சிஜன் இருக்குது ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஓ எயிட் அப்படிங்கிறது வருது இதுதான் என்னது பெராக்சிடை சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்றது இதை வந்து மார்ஷல்ஸ் ஆசிட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டை தியோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டை அந்த மாதிரி தியோனிக் அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ஹைப்போவோட ஃபார்மேட் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹைப்போன்னு சொல்லும்போது டூ இன்டூ ஆசிட் மைனஸ் ஹெச் டூஓனு வரும் ஓகே அப்போ டூ இன்டூ என்னது ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் மைனஸ் ஹெச் டூ ஓ டூ அப்படின்றது வந்திருக்கும் ஸோ ஹெச் ஃபோர் எஸ் டூ ஓ எயிட் மைனஸ் ஹெச் டூ ஓ டூன்னு சொல்லும்போது ஹெச் டூ எஸ் ஓ சிக்ஸ் அப்படிங்கிறது வரும் இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் வரையலாம் இதில் வந்து ரெண்டு சல்ஃபர் இருக்குது ஸோ நான் ரெண்டு சல்ஃபர் போட்டுக்கிறேன் ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்ஸிஜன் இருக்கனால ஓஹெச் ஓஹெச் அப்படின்னு போட்டுக்கிறேன் ஆறு ஆக்ஸிஜன் சாரி நாலு ஆக்சிஜன் பேலன்ஸ் இருக்கும் ஏன்னா ரெண்டு ஆக்சிஜன் போயிடுச்சுல்ல அப்போ இன்னும் வந்து எனக்கு எத்தனை நாலு ஆக்சிஜன் வரும் ஸோ அதை நான் இப்படி எழுதிட்டு இந்த மாதிரி பண்ணிடுறேன் ஸோ திஸ் இஸ் வாட் டியோ தியோனிக் ஆசிடோட ஃபார்முலா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாலித்தியோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஹெச் டூ எஸ் டூ ஓ சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கிடச்சிருக்குல்ல இதோட ஃபார்முலா என்னன்னா ஹெச் டூ எஸ் என் ப்ளஸ் டூ இன்டூ ஓ சிக்ஸ் அப்படின்றது வரும் ஓகே ஏன்னா வந்து பாலின்னு சொல்லும் போது உங்களுக்கு எஸ்ஸில் வந்து எண்ணுங்கிறது வந்திருக்கும் இப்போது இதுக்கு வந்து உங்களுக்கான ஃபார்மேட் எப்படி வரும் அப்படின்னா எஸ் வந்து என் டைம்ஸ் இருக்கு, கரெக்டாக அப்போது நீங்கள் எல்லாமே இதே மாதிரி தான் போடுவீங்க ஓகே எப்படின்னா எஸ்ஸு இங்கே டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ ஓஹெச்சு அதுக்கப்புறம் எஸ் என் என் டைம்ஸ் வரும்னு சொல்லணும் அதுக்கப்புறம் பேலன்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவீங்க சேமாக இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் போடுவீங்க ஆனால் இதுக்கு ரெண்டுத்துக்கு இடையில் வந்து எஸ்என் அப்படிங்கிறது மட்டும் வந்திருக்கும் தட் தட் இஸ் வாட் பாலித்தியோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறது ஓகேவா இப்போ இந்த புக்கில் கொடுத்துருக்கறத படி பார்க்கலாம் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சல்ஃபரஸ் ஆசிட் சல்ஃப்யூரிக் ஆசிட் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துட்டாங்க ஓகே அடுத்தது அடுத்தது சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தியோசல்ஃப்யூரிக் ஆசிடில் நம்ம இந்த இடத்துல பார்த்தோல்லையே அந்த ஸ்ட்ரக்சர் இங்கே வரைஞ்சிருக்காங்க அடுத்தது வந்து டியோ தியோனஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஹைப்போசல்ஃபரஸ் ஆசிட் சொல்லாமல் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சோல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் அது வரைஞ்சிருக்காங்க இந்த இடத்துல இது வந்து டியோத்தியோனிக் ஆசிட் கிடையாது ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா டியோத்தியோ டைத்தியோனிக் ஆசிட்க்கும் இங்கேயும் டைத்தியோனிக் ஆசிட்னு கொடுத்து வேறு வேறு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இது வந்து பைரோசல்ஃபரஸ் ஆசிட் அப்படின்றது வரும் உங்கள் உங்கள் டீச்சர்ஸ் கிட்டே செக் பண்ணிக்கோங்க ஸோ ஹெச் டூ எஸ் டூ ஓ ஃபைவ் அப்படின்றதுக்கான ஃபார்முலா பைரோ பைரோசல்ஃபரஸ் ஆசிட்னு நம்ம இங்கே வரைஞ்சோம் ஸோ அந்த அந்த இது வரைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு டைசல்ஃபியூரிக் ஆசிட் ஆர் பைரோசல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும்போது பைரோசல்ஃபியூரிக் ஆசிட்னா இங்கே கீழே வரைஞ்சிருக்கோம்ல ஸோ அந்த ஃபார்ம் அந்த ஃபார்மேட் வருது பெராக்சிமோனோ சல்ஃபியூரிக் ஆசிட்னா ஹியர் இது வரைஞ்சிது ஓகே அதுக்கப்புறமேட்டு பெராக்சி டை சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறது அல்லது அதை வந்து மார்ஷல்ஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து இங்கே வரைஞ்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து டை தியோனிக் ஆசிட் அப்படின்னா அடுத்தது அப்படியே கண்டினியூவாக வருது டை தியோனிக் ஆசிட்னா இந்த இந்த இது அதுக்கப்புறம் பாலி தியோனிக் ஆசிட்னா எஸ்என்னை கொண்டு நம்ம வரைஞ்சிது ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டுமை சேனல் தேங்க்யூ